Ôn sao mà bà sử dụng một cái gì đó một cái đấy được cả mình đi tìm 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 sử dụng là bất kỳ một cái gì anh ở nào đi nghe đến đây là sự mà mình làm ấy đến đây là sự lâu dài mình làm ấy một cái gì đó một cái đấy là mình sử dụng anh cứ பாபாவை நம்பிக்கை வந்த உடனே ஆஸ்திரியை முழுமையாக தருகிறேன் நம்பிக்கை வந்தால் தான் நான் என்ன செய்வேன் பாபா சொல்றேன் அதெல்லாம் நான் செய்வேன் பாபா சொன்னார் என்ன வீட்டுக்கு என்ன சொன்னார் ஆசீர்வாதத்தில் பணிவா ரெண்டு பங்குகள் நெத்தனை சொன்னேன் நேர்மையாகவும் நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்கும் அப்படி ஆகினம் என்றால் தான் ஆஸ்திக்கு உரிமை கோருவோம் என்று சொல்லி சொல்றோம் பாபா சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லாத கடவுள் தான் என்று கேட்டிருக்கிறேன் நான் ஒரு ஆத்மா இனி நான் சத்தியம் போக போறேன் என்று நான் நம்பாட்டி நான் என்னோட மெத்தைகள் கதை சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் சொல்ல எனக்கு இயலாது தான் அப்படியான பிள்ளைகளை பாபா புத்தி கூர்மை உள்ள குழந்தைகள்னு சொல்ற புத்தி கூர்மை உள்ள குழந்தைகள் தான் மற்றவைகளுக்கு நன்மை பயப்பவர்களா இருக்கு மற்றவைக்கு நன்மை பயப்பிருந்தா எது மற்றவைக்கு நன்மையை அந்த இப்ப நான் விளங்கி கொண்டேன் போத்தரை பார்த்து அதை நல்லா அடிக்கினான் என்ற லௌகீகத்துல என்னத்தை சொல்லுகிறான் அவன் எல்லா வசதிகளோடும் இருக்கிறான் தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிறான் நிறைய பிள்ளைகளோடு இருக்கிறான் பிள்ளைகள் வசதியா இருக்கணும் வீடுகள்ல இருக்கணும் மரியாதை கொண்டு இப்படி இருந்தா நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன் சொல்லுவேன் அந்த பாபாட்ட வந்த அப்புறம் புத்தி கூர்மை உள்ள குழந்தைகள் ஏற பார்த்து நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன் நேர்மையா இருக்கிறது என்னது ஏழை குழந்தைகள் ஒன்றுமே இல்லை ஆனா எல்லா உண்மையும் அதுக்கு விளங்கி இருக்கு மனசுல ஏக்கங்கள் கவலைகள் இல்லை அது பௌதீகத்தை பிரமதியானதா அதை நினைக்கல அதுக்கு உண்மை விளங்கி இருக்கு ஆன்மீகமா இருக்கீங்க அது நல்லா இருக்கீங்க அது சொல்லுவோம் இந்த ஸ்திதி நல்லா இருக்குண்டா பௌதிகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் சரீர உணர்வு இல்லாம இருக்கீங்கண்டா அது நல்லா இருக்கணும் சொல்லுவான் இனிமையான குழந்தைகளே தந்தைக்கு சொந்தமாகுவதால் ஒரு சிப்பி கூடி செலவழிக்காமல் ஒரு நொடியில் ஜீவன் முக்திக்கு உரிமை பெறுகிறீர்கள் தந்தைக்கு சொந்தமாகுவதால் ஒரு சிப்பி கூடி செலவழிக்காமல் ஒரு நொடியில் ஜீவன் முக்திக்கு உரிமை பெறுகிறீர்கள் ஒரு நொடியில் என்று பாபா சொல்றது உங்களுக்கு விளங்குறதுக்கு இருக்கிற நேரம் ஒரு செகண்ட்ல எங்களுக்கு விளங்கிட்டது கிளிநொச்சி பாபா ஒரு நொடியில் ஜீவன் முக்திக்கான உரிமையை பெறுகிறீர்கள் நம்பிக்கை வந்தவுடன் ஆஸ்தியை பெறுகிறீர்கள் புத்தி கூர்மையுள்ள விவேகமான குழந்தைகளின் கடமை என்ன ரெண்டு கேள்வி முதலாவது புத்தி கூர்மையுள்ள விவேகமான குழந்தைகளின் கடமை என்ன இப்ப நாங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள்ல இருந்து வெளியில வரணும் அதுக்கு என்ன வழி என்று நாங்க வெளியில ஆக்களுக்கு சொல்லுவோம் அங்க வந்து பாலாவில போய் குளிக்கினான் கங்கையில போய் குளிக்கினான் பாவங்கள் தீர்ந்தா நல்லா இருப்போம் கஷ்டப்பட மாட்டோம் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் பாவங்கள் அப்ப பாவங்கள் தீர்ந்து நல்லா இருப்போம்னா வட்ட வீலுக்கு நாங்க வந்து சொல்லுவோம் தந்தை நினைவு செய்யணும்னு சொல்லி சொல்லுவோம்
புத்தி கூர்மையுள்ள விவேகமான குழந்தைகள்னா இப்படியான ரகசியங்களை தெரிஞ்சு கொண்ட குழந்தைகள், விளங்கி கொண்ட குழந்தைகள். என்ன சொல்லுவேனும், இந்த கடமை என்ன, உண்மையான யாத்திரை செல்வதும் மற்றவர்களையும் உண்மையான யாத்திரை செல்வதற்கு தூண்டுவதுமே புத்தி கூர்மை உள்ள குழந்தைகளின் கடமை. இதே பாபா புத்தி கூர்மை உள்ள குழந்தைகள் என்ற இப்ப நான் கோயிலடியில நின்று சொல்லல, அது பாலாவில குளிச்சு உங்களோட பாவம் தீராதுன்னு சொல்லல, சொன்னா டெண்ட கழட்டி கொண்டு வர வேண்டியதா கழிச்சு வச்சுக்கிங்க. அப்ப எப்படி சொல்லணும், விவேகம் அத்தனை சொல்லணும், சாதுரியமா சொல்லணும். பத்தம் பாபா புத்தி கூர்மை உள்ள விவேகமான குழந்தைகள் சொல்ற மண்மனா பவ என்பது உண்மையான யாத்திரையாகும். இந்த யாத்திரையில் போவதால் நீங்கள் பலவிதமான அலைவதிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். தந்தை நன்மை பயப்பவராக இருப்பதைப் போல புத்தி கூர்மை உள்ள குழந்தைகளும் தந்தையைப் போல் நன்மை பயப்பவர்களாக இருப்பார்கள். அடுத்த கேள்வி, தந்தை உங்களுக்கு கூறுகின்ற என்ன விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து எல்லோருடைய காதிலும் ரகசியமாக சொல்லுகிறீர்கள்? தந்தை உங்களுக்கு கூறுகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் எல்லோருடைய காதுகளிலும் ரகசியமாக சொல்லுகிறீர்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே என்னை நினையுங்கள். சரீரதாரிகள் யாரையும் நினைக்காதீர்கள். சரீரதாரிகளை நினைத்தால் சரீர உணர்வுள்ளவர்கள் ஆகுவீர்கள். ஆகவே சரீரதாரிகள் எல்லோரையும் மரணித்து விட்டார்கள் ஏற்கனவே என்றும், நீங்கள் தந்தையை நினைக்க வேண்டும் என்றும் இப்பொழுதும் நினையுங்கள். தொடர்ந்தும் இதை எல்லோருடைய காதுகளிலும் ரகசியமாக சொல்லுங்கள். பாடல், நான் எனது பாக்கியத்தை விழித்தரச் செய்தவாறே வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. குழந்தைகளின் பாக்கியத்தை உருவாக்குவதில் ஏதாவது செலவிருக்கிறதா? பெற்றோருக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் போது அந்த குழந்தை ஆஸ்தியை பெறுவதற்கு ஏதாவது செலவழிக்கிறதா? அவர் பிறந்த உடனேயே தன்னுடைய தந்தையின் சொத்து என்ற ஆஸ்தியை பெறுகிறார். அவர்கள் பத்திரிகைகளில் பிரசுரிக்கிறார்கள், இந்த வாரிசு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு ஏதாவது செலவு வந்ததா? குழந்தைக்கு எதுவும் செலவு வந்துச்சுதா? ஆஸ்தியை பெறுகிறதுல அது பிள்ளையா, அது பிறந்துச்சு அவ்வளவுதான். அவர் பிறந்த உடனேயே தன்னுடைய தந்தையின் சொத்து என்ற ஆஸ்தியை பெறுகிறார். அவர்கள் பத்திரிகைகளில் பிரசுரிக்கிறார்கள், இந்த வாரிசு குழந்தை பிறந்திருக்கிறது. இப்போ ஒரு ராயல் ஃபேமிலியில ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா சொல்லுவீங்க, இந்த அடுத்த ராஜ்யத்துக்குரிய இளவரசன் பிறந்துட்டார் என்று. அந்த குழந்தைக்கு ஏதாவது செலவு வந்ததா? இல்லை. அவர் பிறப்படுத்ததால் அவருக்கு எந்த செலவும் வரவில்லை. ஒருவர் மிகவும் செல்வந்தராகவும் குழந்தை இல்லாமலும் இருக்கக்கூடும். எனவே அவர் ஒரு குழந்தையை தத்தெடுப்பார். அதனால் அந்த குழந்தைக்கு செலவு ஏற்பட்டதா? ஒன்றுமே இல்லை. இங்கேயும் ஜீவன் முக்தி என்பதன் அர்த்தத்தை உலக மக்கள் அறியாவிட்டாலும் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்பது நினைவு கூறப்படுகிறது. தேவர்கள் ஜீவன் முக்தி அடைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் உலகத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள். பாரதத்தில் மட்டும்தான் ஜீவன் முக்தி இருக்கிறது. தந்தை உங்களிடம் கேட்கிறார், தந்தைக்கு சொந்தமாகுவதில் உங்களுக்கு என்ன செலவு ஏற்படுகிறது? பாபா, நான் உங்களுக்கு சொந்தம், அவ்வளவுதான். ஜனகன் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி பெற்றார் என்பதும் நினைவு கூறப்படுகிறது. ஒரு நொடியில ஜீவன் முக்தி என்றா? ஜனகன் இந்த கதை கேட்டேன், இந்த குதிரையில இருந்து இறங்க போயிருக்கல, ஒரு நாள் நில்லு என்று அவருக்கு விளங்கிடும், எனக்குன்னு சொந்தமா ஒன்றுமே இல்லை என்றது. ஒரு செகண்ட்ல அவருக்கு விளங்கிடும், எனக்கு எனக்குன்னு நினைச்சு கொண்டிருக்கிற இந்த ராஜ்யம் எல்லாம் தந்த எண்ணம் தான் என்றது விளங்கிடும் அவருக்கு. அதாலதான் தான் சுதந்திரமா இல்லை என்றது விளங்கிடும். அதை எப்ப விட்டாரோ அந்த நிமிஷத்துல இருந்து அவருக்கு சொந்தம் இல்லை. அவருக்கு கை கால் கூட அவருக்கு சொந்தம் இல்லை. அவர் எளிதாக தந்தையின் இனங்காணுதலை பெற்றுக்கொண்டார். தந்தை இடத்துக்கான வழிகளை உங்களுக்கு காட்டுகிறார். பரமாத்மாவாகிய பரலோக பரம தந்தையுடனான உங்கள் உறவு என்னவென்று சொல்லுங்கள். நீங்கள் பரம தந்தை என்று சொல்லும் போது அவர் தந்தை,
பாபா கேட்கிறார், எனக்கு சொந்தமாகுவதில் உங்களுக்கு ஏதாவது செலவு வந்ததா? ஒன்றுமே இல்லை. எனக்கு சொந்தமானவர்கள் ஆகுங்கள், இதில் எந்த செலவும் இல்லை. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி எனப்படுகிறது. செலவு என்ற கேள்வியே வராது. குழந்தை வந்தபோது அவருக்கு என்ன செலவு வந்தது? நீங்கள் தந்தைக்கு சொந்தமாகுகிறீர்கள், அது உங்களுக்கு என்ன செலவை தந்தது? உங்கள் புத்தியில் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிறீர்கள். தந்தைதான் சொர்க்கத்தை படைப்பவர். சொர்க்க ராஜ்யமே நீங்கள் பெறுகின்ற ஆஸ்தி. அது நம்பிக்கை வைப்பதற்கான விஷயமாகும். நீங்கள் ஒரு சதத்தை கூட செலவழிப்பதில்லை. நினைவில் இருப்பதனாலேயே நீங்கள் ஒரு வைரத்தை போல் ஆகுகிறீர்கள். நாங்கள் எழுதுகிறோம், உங்களால் ஜீவன் முக்தியை பெற முடியும். ஒரு சிப்பி அளவு கூட செலவழிக்காமலே நீங்கள் ராஜ்யத்தை பெறுவீர்கள். நீங்கள் அதிக அளவு தடுமாறி அலைந்தீர்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் யாத்திரைகளில் அதிக அளவு தடுமாறி திரிவார்கள். அங்கே அவர்களை தடுமாறி திரிய செய்வதற்கு வழிகாட்டிகளும் சமய ஈடுபாடு உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அதிக அளவு பணத்தை செலவழிக்கிறார்கள், இருந்தாலும் அவர்கள் ஒன்றுமே பெறுவதில்லை. இந்த தந்தை அதிக அளவு விளங்கப்படுத்துகிறார், ஆனால் அவர்களின் பாக்கியத்தில் இல்லாவிட்டால் அவர்களின் புத்தியில் அது நிலைத்திருக்காது. வந்து எக்ஸிபிஷனை பார்த்துட்டு போயிடுவின. பாக்கியத்தில் இருந்தா மேற்கொண்டு தொடர்பு கொண்டு ஆன்மீக வாழ்க்கையை தொடருவின. அவர்களின் புத்தியில் அது இல்லாவிட்டால் தடுமாறி அலைந்து திரிவதிலிருந்து எல்லோரையும் காப்பாற்றுவதற்கு வழிமுறை ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். வெறுமனே பாபாவின் முரளியை கேட்டு பின்னர் அதை மற்றவர்களுக்கு உரைப்பது என்ன சொல்றார் பாபா? முரளியை கேட்டு அதை மற்றவர்களுக்கு சொன்னா மட்டும் அது என்னதான்? முரளியை கேட்டு அதை மற்றவர்களுக்கு சொல்றது பெரிய விஷயம் அல்ல. இப்ப இதை செய்யணுமன்றார் பாபா. என்ன செய்ய சொல்ற? நாங்களும் அதை பயன்படுத்த வேணும், நடைமுறைப்படுத்தணும். அடுத்தது, எல்லாரும் அலைந்து திரிவதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு வழிமுறையை கண்டுபிடிக்கும். இந்த சேவைக்கு வேறு வேறு விதமான வழிமுறைகளை உத்திகளை கண்டுபிடிக்கும், கிரியேட் பண்ணணும். நான் இந்த மாதிரி கோயிலுக்கு புது படங்கள் உருவாக்கினாங்க. வேற ஒரு விதமான இப்ப இந்த ஒவ்வொரு விங்ஸ் இருக்கு தானே, இந்த ஒவ்வொரு போக்குவரத்து பிரிவு, இதுகள் எல்லாம் இப்ப பாபா இருக்கிற காலத்துல இருந்ததை விட நிறைய நிறைய டெக்னிக்ஸ் வந்துச்சு. இல்ல வந்துச்சு அப்படி செய்யக்கலதான் எங்களோட வளங்களையும் நாங்க பாபாவுக்காக பயன்படுத்துறோம். புத்தி கூர்மையில விவேகமான குழந்தைகள் என்று பாபா சொல்றது வழிமுறைகள் நிறைய கண்டுபிடிக்கும். என்னென்ன மெட்டீரியலுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிறது? மாமா சொல்றார், முரளிய கேட்டுட்டு இருக்கிறது மத்தியக்கு சொல்றது பெரிய விஷயம் அல்லன்னு சொல்ற. அப்படி இருக்கிறது கிளிப்பிள்ளமா இருக்கான்னு சொல்ற. நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் புகையிரதங்களிலே யாத்திரை செல்கிறார்கள், நீங்கள் என்ன வழிமுறை கையாள வேண்டும்? பாபா உங்களுக்கு காண்பித்துள்ள வழிமுறைகளை யாருமே இதுவரையில் நடைமுறையில் பயிற்சி செய்வதில்லை. நீங்கள் யாரையாவது அன்போடு கேட்க வேண்டும், ஞானக்கடலான தூய்மையாக்குபவரோடு உங்களுக்கு என்ன உறவு? வீட்டு போய் நைசா கேட்கட்ட. பாபா, நான் இப்போது இந்த தொழிலில் இருக்கிறேன் என்று இதுவரை நீங்கள் பாபாவுக்கு எழுதவில்லை. நீங்கள் இன்ன இன்னாரிடம் போய் அவர் என்ன நினைக்கிறார் என்று கேட்டிருக்கிறீர்களா? பாபா நீங்கம்மா முக்கியமான பிரமுகர்கள்ட்ட எல்லாம் போய் கேட்க சொல்லுவார். இப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏதாவது விஷயத்தை பத்தி? லக்ஷ்மி நாராயண் என்ன, லக்ஷ்மி நாராயண் ஆயுரு வேற என்ன சொல்லுவார்? கடவுளுக்கும் எங்களுக்கும் என்ன உறவு? இப்படியான கேள்விகளை கேட்கணும். யாருமே இதுவரைக்கும் நான் இப்படி சேவை செய்ய, நான் அப்படி சேவை செய்யறதுனால எனக்கு நியூஸ் அனுப்பி இல்லைன்னு சொல்றேன் பாபா.
நான் பாபாவுக்கு செய்திகளை கொடுப்பதே இல்லை. பாபாவுக்கு செய்திகளே, சாரி, நீங்கள் பாபாவுக்கு செய்திகள் கொடுப்பதே இல்லை. நீங்கள் இந்த புதிரை விடுவித்தால் ஜனகன் செய்தது போல பாபாவிடம் இருந்து ஒரு நொடியில் ஜீவன் முக்தியை கோர முடியும். பாபா முதல் தரமான விஷயங்களை உங்களுக்கு கூறுகிறார். சிறிய பிளாஸ்டிக் அட்டைகளை அச்சடித்து வைத்திருங்கள். நீங்கள் எங்கும் அனுப்பக்கூடிய சிறந்த அஞ்சல் அட்டைகளை வைத்திருங்கள். நான் சேவைக்கான வழிமுறைகள் சொல்றேன் பாபா. அந்த நேரத்துல இப்ப இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய வரும், இமெயில் வழியில நிறைய வரும், அப்படி அந்த இலத்திரனியல் இப்ப எது ஆக்கள்கிட்ட கூட கையில உலாவி புரியுதோ அந்த மாதிரியான சாதனங்கள் மூலமா எல்லாம் எப்படி செய்யலாம் யோசிப்போம். நீங்கள் எங்கும் அனுப்பக்கூடிய சிறந்த அஞ்சல் அட்டைகளை வைத்திருங்கள். பாபா அஞ்சல் அட்டை அனுப்ப சொன்னார், இப்ப அஞ்சல் அட்டை அனுப்பிடுமா போஸ்ட் கார்டில். அவர்கள் யாத்திரைகள் மூலம் தடுமாறி திருவடியே செய்கிறார்கள். உங்களால் எழுதவும் முடியும். நீங்கள் பிறவி பிறவியாக தடுமாறி திரிவதிலிருந்து விடுபட வேண்டுமாயின் இந்த புதிரை விடுவியுங்கள். அதை விடுவிப்பதால் உங்களால் ஒரு நொடியில் ஜீவன் முக்தியை பெற முடியும். பாபா உங்களுக்கு வார்த்தைகளை கூறுகிறார். புத்திசாலியான ஒரு குழந்தை எதையாவது மிகவும் நன்றாக எழுதி பின்னர் அதை அச்சிட்டு மற்றவர்களுக்கும் அனுப்ப வேண்டும். பெரிய நகரங்களில் பணி விரைவாக செய்யப்பட முடியும். மிக அழகான பிளாஸ்டிக் அட்டைகளை வைத்திருங்கள். அவை திருமூர்த்தி முத்திரை பதிக்கப்பட்டதாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கலாம். பாபா மிக நல்ல யுக்திகளை தருகிறார். ஜனகர் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி பெற்றார். அவர்கள் தொடர்ந்து இதை பாடுகிறார்கள். ஆனால் யாருமே இதை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. இதே அஷ்டவக்ர கீதையில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் யாராலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஜனகர் கதை அவை கட்டுக்கதைகள். நடைமுறையில் விளங்கப்படுத்துவதற்காக நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். வேறு யாராலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. தந்தையாகிய கடவுள் ஒருவர் மட்டுமே அதிவிவேகமானவர். ராவணன் எல்லோரையும் விவேகம் இல்லாதவர்கள் ஆக்கிவிட்டார். தூய்மையானவர்கள் விவேகமானவர்கள் என்றும் தூய்மை இல்லாதவர்கள் விவேகம் இல்லாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். யாருமே இந்த எல்லையற்ற விஷயத்தை தெரிவதில்லை. இது முற்றிலும் லேசானது. அவர்கள் சொல்லட்டும், ஆம், அவர் உண்மையிலேயே எங்கள் தந்தை. ஒரு குழந்தை எந்தவித செலவும் செய்யாமலே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். ஒரு குழந்தை பிறந்ததும் ஆஸ்தியை பெறுகிறார். குழந்தைகள் தங்கள் லௌகீக தந்தையிடமிருந்து என்ன ஆஸ்தியை பெறுவினாம்? பாபா ஜீவன் முக்தி அந்த ஆஸ்தியை தார. லௌகீக அம்மா அப்பா தங்களோட பிள்ளைகளுக்கு என்ன ஆஸ்தியை கொடுப்பினாம்? சொத்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுப்பினாம்? தூய்மை இல்லாத வாழ்க்கை, பந்தன வாழ்க்கை, ஒரு பந்தத்துல இணைச்சு விடுவினா. அதானே அவையை கொடுக்குற சொத்து. இப்ப பாபா வந்து என்ன செய்றார்? கணவன் மனைவி என்ற பந்தத்தில் இருக்கிற வேலையும் சகோதரன் சகோதரி ஆக்கி விடுற. பழையபடி நீங்க குமார் குமாரி என்று ஆக்கி விடுற. குழந்தைகள் தங்கள் லௌகீக தந்தையிடமிருந்து பந்தன வாழ்க்கை என்ற ஆஸ்தியையே பெறுகிறார்கள். இந்த தந்தை மட்டும்தான் தூய்மையாக்குபவர். இங்கே இது ராவணனின் அசுர ராஜ்யம். அவர் தந்தையான கடவுள். அவர்கள் தந்தையாகிய சொர்க்க கடவுளை பற்றி பேசுகிறார்கள். எனவே நீங்கள் அவரிடமிருந்து சொர்க்க ஆஸ்தியை பெற வேண்டும். புதிய உலகம் சொர்க்கம் எனப்படுகிறது. பழைய உலகத்தின் பேரழிவு உங்களுக்கு சற்று முன்னால் நிற்கிறது. அது எந்த அளவுக்கு தாமதமாகிறதோ அந்த அளவுக்கு அதிகமான மக்கள் தொடர்ந்து விநாசத்தில் நம்பிக்கை வைப்பார்கள். இது மக்களின் இதயங்களில் ஏற்கனவே பதிந்து விட்டது. யுத்தம் நாளைக்கு கூட கொழுந்துவிட்டு எரியக்கூடும் என்பது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். மரணம் முன்னிலையில் இருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் என்று கூறப்படுகிறீர்கள். நீங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் என்பதால் ஆஸ்திக்கான உரிமை கொண்டுள்ளீர்கள். தந்தையையும் உங்கள் ஆஸ்தியையும் இணையுங்கள். அட்டைகளில் இந்த வார்த்தைகளை பிரசுரியுங்கள். இந்த ஒரு புதிரை விடுவியுங்கள்.
ஒரு சிப்பி அளவு கூட செலவில்லாமல் ஒரு நொடியில் நீங்கள் ஜீவன் முக்தி பெற முடியும். நீங்கள் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைக்க வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் ஒரு சொர்க்க அதிபதி ஆகுவீர்கள். சொர்க்க அந்தஸ்தும் வரிசை கிரமமானதே. ஞானத்தினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இயல்பாகவே புரிந்துள்ளீர்கள். இங்கே பணம் போன்ற கேள்விக்கு இடமில்லை. சேவைக்கோ அதுக்கோ இதுக்கோ பணம் தேவை. ஆனா பாபா சொல்லுவார், அந்த பணத்தை போய் நாங்க யார்கிட்டையும் கேட்க கூடாது. நீங்கள் ஒரு சொர்க்க அதிபதி ஆகுவீர்கள். சொர்க்க அந்தஸ்தும் வரிசை கிரமமானதே. ஞானத்தினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இயல்பாகவே புரிந்து கொள்கிறீர்கள். இங்கே பணம் என்ற கேள்விக்கு இடமில்லை. பாபா எப்போதும் குழந்தைகளுக்கு கூறுகிறார், இதையாவது கேட்பதை விட மரணிப்பதே மேல். எங்களுக்கு அது தாங்கோ இது தாங்கோ அது வேணும் இது வேணும் என்று போய் நாங்க ஒருத்தையும் கேட்கிறீங்க. பாபா எப்போதும் குழந்தைகளுக்கு கூறுகிறார், இதையாவது கேட்பதை விட மரணிப்பதே மேல். தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற இருக்கும் நீங்கள் ஏன் இதையாவது கேட்க வேண்டும்? இப்ப நான் என்ன செய்யணும்? சேவைக்கு எனக்கு எல்லாமே நிறைய தேவை. சும்மா மேஜிக் மேரி என்ன கொண்டு வாக்கு நான் பாபா கேட்கவும் நினைக்கிறேன். அப்ப என்ன செய்யுது என்ன செய்ய பாபா தேர்ந்தெடுத்துக்க. பாபாட்டேந்து பெறுகிறேன்னா என்ன வானத்திலேருந்து கொட்டுண்டு போயிடா? எப்படி பெறுகிறது? இந்த பௌதிக உலகத்துல தானே எல்லாம் தேவைப்படுது. என்னது வேற வெளியில இருந்துதான் இந்த காசு இருக்கு. ஆனா சேவைக்கு இடம் ஒன்றும் கிடைக்கிறது இல்ல. அப்ப என்ன செய்ய? பாபாக்குன்னு ஏதோ இடம் இருக்குண்டாங்க. இப்ப என்ன செய்யுது? இந்த இடத்தை கண்டுபிடிச்சு முயற்சி செய்ய வேணும். மனதுல தூய்மையான ஆசை இருக்கணும், விருப்பம் இருக்கணும், பாபா உங்களுடைய வேலை நடக்கணும் என்று முழுக்க முழுக்க பாபா வெளிப்படுத்தப்படுவோம். இந்த தூய்மையான ஆசைகளும் மேன்மையான எண்ணங்களும் வழிய திறக்கு. அப்படித்தான் அப்படித்தான் போவோமே தவிர நாங்க யார்த்தையும் ஒன்றும் கேட்க மாட்டோம். போய் எங்களுக்கு அது வேணும் இது வேணும். மெயினா பாபா சொல்றது காசு கேட்க மாட்டேன், நன்கொடைகள் ஆக்கள்கிட்ட கேட்க மாட்டேன். முக்கியமா வெளியாக்கள் தான் பாபா சொல்ற. கேட்கறத விட எங்கிட்ட சேவையை பார்த்து உண்மையா நிறைய பேர் என்ன செய்யணும்? நாங்களா முன் வரோம். நாங்க இதெல்லாம் பயன்படுத்துங்க அதெல்லாம் பயன்படுத்துங்க. நேத்திக்கு ஒரு 1200 ரூபாய் காசை கொண்டு ஒரு ஆள் சும்மா தந்துட்டு போகுது. தர்மத்தை விட அவங்க தர்மத்தை விட அவங்க உண்டு. இங்கே கீழே விழுந்துருந்து சொன்ன உதவியாது உடனே தந்துட்டு போகுது சும்மா. நாங்க அதை எடுத்து புக் சேல்ஸ் பெட்டிக்குல போட்டேன். தர்மத்தை வளர்க்கறது தானே புக்ஸ புதுசா வாங்கி வாங்கி விற்கிறதுக்கு. அதாவது பௌதிகமா கேட்க கூடாது. இந்த பாயிண்ட் சரியா விளங்கி கொள்ளணும். எந்த இடத்துல கேட்க வேணும், எந்த இடத்துல கேட்க கூடாது, எப்படி கிடைக்கணும் விளங்கி கொள்ளணும். அதாவது இந்த உள்நோக்கம் வந்து நாங்க இதையோ ஒன்ற எங்களுக்காக பிறப்புற மாதிரி இருக்கக்கூடாது. சரி, நாங்க அரசாங்க உத்தியோகத்திட்ட கூடி நாங்க ஒன்று கேட்க போறோம், ஒரு உதவி கேட்க போறோம் என்று சொன்னா அவைகளுக்கு அந்த உணர்வு வர வேணும். என்னண்டு இது மக்களோட நன்மைக்காக நாங்கள் இதோ ஒன்று செய்யறோம் என்று நாங்க ஏதோ ஒன்று எங்களுக்காக கேட்கிற மாதிரி அவைகளுக்கும் தோணக்கூடாது. அப்படி இருக்கணும் எனக்கும் உள்நோக்கம்.
என்னுடைய ஏதோ ஒன்றுக்காக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் சரியான சூட்சுமமான விஷயம். இங்கே பணம் போன்ற கேள்விக்கு இடம் இல்லை. பாபா கூறுகிறார், எதையாவது கேட்பதை விட மரணிப்பதே மேல். தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற இருக்கும் நீங்கள் ஏன் இதையாவது கேட்க வேண்டும்? ஆனா தாதிமார்கள் எல்லாம் முதல் முதல் சேவைக்கு வெளியே அனுப்பிக்க பாபா சொல்லுவார், ஒரு பெரிய பங்களா திறப்ப வாங்காம திரும்பி வரக்கூடாது என்று. இதே போய் மினிஸ்டர்ஸ சந்திச்சு சேவைக்கு பங்களா வேணும் அப்படின்னா, எனக்கு மினிஸ்டர் என்றாலே எவ்வளவு எப்படியான இடத்துல இருக்கிறாருன்னு தெரியாது, அவற்றை நாங்க போய் இப்படி கேட்கலாம்னு தெரியாது. வேற வீட்டு புரோக்கர்ட்ட போய் கேட்கிற மாதிரி மினிஸ்டர்கிட்ட போய் எங்களுக்கு பங்களா வேணும் அப்படின்னு என்னத்துக்குன்னு கேட்டா, நாங்க உலகத்தை மாத்துற பணிக்காக வலிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க சிவசக்தி சிவை ஆன்மீக படையினர், இந்த மாதிரி சொல்லுவினம் போய். ஒரு தாய் தந்தை இருவரும் தங்கள் வாரிசாக ஒரு புத்திரனை வேண்டுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் பாபாவின் குழந்தைகள், எல்லோரும் அவரை தந்தை என்று அழைக்கிறார். தந்தை ஆத்மாக்களோடு பேசுகிறார், நீங்கள் என்னுடைய புத்திரர்கள், எனவே நீங்கள் ஏன் என்னையும் ஆஸ்தியையும் நினைப்பதில்லை? நான் பிரம்மாவின் சரீரம் மூலம் புத்திரர்களாகிய உங்களோடு பேசுகிறேன், ஆத்மாக்களோடு. நீங்கள் பிரம்மாவினதும் குழந்தைகள், வேறு எப்படி நீங்கள் பிரம்மாவின் வீட்டுக்கு போக முடியும்? பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் தங்களுடைய பாட்டனாரின் ஆஸ்தியை பெறுகிறார்கள். பிரம்மா சொர்க்கத்தை படைப்பவர் அல்ல, பிரம்மா உங்களுக்கு குரு அல்ல, ஒரே ஒரு சத்குரு தான் இருக்கிறார். இந்த பிரம்மா அவரிடமிருந்தே படிக்கிறார். எல்லாவற்றையும் படித்துவிட்ட நிலையில் அவர் பிரிந்து போகும் போது நீங்கள் கதியில் இருப்பீர்கள் என்பது அல்ல, இல்லை இங்கே அப்படி அல்ல, ஒரே ஒரு சத்குரு தான் இருக்கிறார், நாங்கள் எல்லோரும் அவரோடு படித்து சத்கதி அடைகிறோம். குழந்தைகளாகிய உங்களால் அதிகளவு சேவை செய்ய முடியும், உங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த அட்டைகளை கோயில்களுக்கு எடுத்து போய் அங்குள்ள மக்களுக்கு விளங்கப்படுத்தலாம், யாராவது இதை செய்து காட்ட வேண்டும். பாபா காண்பிக்கின்ற வழிமுறைகள் மிகவும் இலகுவானவை. பாபா தொடர்ந்து எல்லாவற்றையும் சோதிக்கிறார். புகையிருதம் ஒன்றில் 10-20 பேரிடமாவது இந்த கேள்வி கேட்கப்பட்டது. இந்த செய்தியை அவர் கேட்க விரும்புகிறார். பாபா எல்லாத்தையும் செக் பண்றாரா, நான் செய்ய வேணும் அது இது எல்லாம் சொல்லிட்டு தனக்கு நியூஸ் வருதான்னு பாக்குறேன். 10-20 பேரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது என்ற செய்தியை அவர் கேட்க விரும்புகிறார். நீங்கள் ஒருவரிடம் கேள்வி கேட்கும் போது அதை 10 பேர் கேட்பார்கள். வீட்டில் இருந்தவாறே இன்னொருவருக்கு விளங்கப்படுத்துவது பெரிய விஷயம் அல்ல. சில பேர் வந்து வீட்டுல இருக்கிற ஆக்களுக்கு விளங்கப்படுத்துறது அல்லது வீட்டுல நாங்க சேவை செய்யறதும் கூட பெரிய விஷயம் அல்ல. அப்ப என்ன செய்யணும்? வீட்டுக்கு வர சொந்தக்கார உறவினர்களுக்கு சேவை செய்யறதோ, உண்மையில நான் வீட்டுல சேவைக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி நடத்துறதுமோ பெரிய விஷயம் இல்லை. ஏனண்டா எங்கட வீட்லயே தானே இருக்கிறேன் நான், எங்கட அதே வசதிகளோடு தானே நான் இருக்கிறேன், என்ன பாபாவுக்காக நான் ஒரு கொஞ்சத்துக்கு துறந்திருக்கேன். உண்மையில நான் பப்ளிக்ல போய் சேவை செய்யறதும் பாபா வீட்டில் நிறைய விஷயங்களை துறந்து நான் வாரதும் பெரிய விஷயம். வீட்டுல இருந்தவாறே நான் 4 பேருக்கு சேவை செய்யறது பெரிய விஷயம் அல்ல. தந்தை கூறுகிறார், தந்தையையும் ஆஸ்தியையும் நினையுங்கள். சிறு குழந்தைகளின் புத்தியில் இது பதிவதில்லை. அவர்கள் வளர்ந்து வரும்போது இது அவர்களின் புத்தியில் நிலைக்கிறது. உங்கள் அங்கங்கள் அளவில் பெரியவை, ஜீவன் முக்தி ஒரு நொடியில் கிடைக்கிறது. பாபா உங்களுக்கு சொர்க்க ஆஸ்தியை தருகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உதவி இல்லாத அப்பாவி ஏழை மக்கள் வெளியே அதிகளவு தடுமாறி திரிகிறார்கள். நாங்கள் எப்படி அவர்களை விடுவிப்பது? எல்லாரும் பஸ் வேன் பிடிச்சு திரியினர், தடுமாறி திரியின. எங்கடா கடவுள் என்கிட்ட தருவர்? இதற்கு பல யுக்திகள் தேவை. பல புத்திரிகள் வீட்டிலிருந்து எழுதுகிறார்கள், பாபா நான் உங்களுக்கு சொந்தமானவள்,
அவர்கள் ஒருபோதும் பாபாவை கண்டதோ அவரை சந்தித்ததோ கூட இல்லை. அவர்கள் எழுதுகிறார்கள், பாபா நான் உங்களுக்கு சொந்தமானவள், நான் நிச்சயமாக உங்களிடமிருந்து ஆஸ்தியை பெறுவேன். அவர் துன்புறுத்துவதை கூட அனுபவிக்கிறார்கள். அவர்கள் அத்தகைய புத்திரிகளால் ஏனைய பலரை விடவும் முன்னேறி போக முடியும். யாரால? நிறைய பந்தனங்கள் இருந்து கொண்டு பிச்சுக்கொண்டு பாபாட்ட வந்து சேவை செய்யணும் என்று துடிச்சு கொண்டிருக்கணுமே, அப்படியான ஆக்களால நிறைய பாபாவுக்கு சேவை செய்ய இயலும். ஏன் அவளுக்கு இந்த உலகம் துன்ப உலகம் என்று சொல்லி விளங்கப்படுத்துறது இல்லை, நல்லாவே தெரியும். நீங்கள் துன்புறுத்தப்படுவதில்லை, இருப்பினும் இந்த சேவையை கூட நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள். இப்ப இந்த பந்தனத்தில் இருக்கிற தாய்மார்கள், அந்த பிரச்சனையில இருக்கிற தாய்மார்கள் இல்ல, சில நேரத்துல தந்தைமார்களும் அப்படித்தான் சிக்கல்களுக்கு இருந்து கொண்டு பிச்சு புடுங்கி கொண்டுதான் சேவைக்கு வெறிவினாம், நான்மீக பாதையில முன்னேறி கொண்டிருப்பினார். அவையிலால நிறைய நல்ல சேவை செய்யலும். ஆனா பாபாவோட இருக்கிற பந்தனம் இல்லாத பிள்ளைகள் எந்த துன்புறுத்தல்களும் இல்லை, இருந்தாலும் இந்த அளவு கூடி சேவை செய்யாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் பாபா கூறுவதையும் புறக்கணிக்கிறீர்கள், பாபா சொல்றதையும் செய்கிறீர்கள். ஒரு பிரச்சனையும் வேற இல்லை எங்களுக்கு, ஆனா நாங்க சேவை செய்யாம இருக்கிறோம்டா. ஏன் செய்யாம இருக்கிறார்? உங்களால் அட்டைகளை எந்த மொழியிலும் அச்சிட முடியும், அதுக்கான நாங்க பிரெஞ்சிலையும் ஜெர்மன்லையும் அச்சிட்டு கொடுக்கலாம். இலங்கை எந்த பாஷையிலையும் அச்சிடலாம். நான் அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி சேவை செய்ய வேண்டும். உண்மையில் எதையாவது செய்பவர்களின் புத்தி இதையிட்டு செயல்பட வேண்டும். பாபா உங்களிடம் அதிகளவு வேலையை தருவதில்லை. அந்த உலக அரசாங்கங்கள் விநாசத்தை இட்டு அத்தகைய பெரிய குழுக்களை அமைத்திருக்கின்றன. நீங்கள் ஒரு அழிவற்ற அந்தஸ்தை பெறுவதற்காக பல்வேறு சிறந்த வழிகளை கொண்டுள்ளீர்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் அதிகளவு பணத்தை செலவழிக்கிறார்கள், ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பாருங்கள். உங்களுக்கு ஒரு செலவும் இல்லை. பக்தி மார்க்கத்தை எவ்வளவு கோடி கணக்கா செலவழிக்கிறார், எங்களுக்கு ஒரு செலவும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் அதிகளவு செலவிருக்கிறது. நீங்கள் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி பெறுகிறீர்கள். விவேகமான குழந்தைகள் இந்த அட்டைகளை அச்சிட்டு பாபாவிடம் காட்ட வேண்டும். எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஃபேம்ப்ளேட்ஸ், அப்படி இந்த போர்டு, அதுகள் சேவைக்கு பாபாட்டையும் காட்டணுமென்ற சேவையில எல்லாம் பாபா பார்த்து பார்த்து திருத்துவார். இந்த படங்கள் எல்லாம், உலக நாடக சக்கரம், கல்ப விருட்சம், ஏரி படம் எல்லாம் பாபா திருத்துவார், செய்து செய்து காட்டுவினார். நாங்கள் பாபாவிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை மிக லேசாக பெற்றுக் கொள்கிறோம். மக்கள் மிகவும் சந்தோஷம் இல்லாமல் ஆகுகிறார்கள். சிலர் யாத்திரையின் அரைவாசியில் வீட்டுக்கு திரும்பி விடுகிறார்கள். அப்பாவி மக்கள் அதிகளவு தடுமாறி அலைகிறார்கள். அவ்வாறான உதவியற்ற ஏழை மக்களுக்காக நீங்கள் மனம் வருந்துகிறீர்கள். நீங்கள் தந்தையாகிய கடவுளின் குழந்தைகள், எனவே நீங்கள் சொர்க்கத்துக்கு வர வேண்டும். நீங்கள் ஏன் இங்கே நரகத்தில் இருக்கிறீர்கள்? அவர்களுக்கு இதை கூறக்கூடிய இவராவது இருக்க வேண்டும். நீங்கள் யாருக்காவது விளங்கப்படுத்தலாம். அல்லாவின் வீட்டுக்கு போவதற்கு அல்லாவை நினையுங்கள். நீங்கள் அங்கிருந்தே வந்தீர்கள், இப்பொழுது தந்தையை நினையுங்கள். ஒரே ஒருவரே அன்றி வேறு யாரும் அல்ல. கன்னியாஸ்திரிகளுக்கும் இதை விளங்கப்படுத்துங்கள். கன்னியாஸ்திரிகிறது நன்மைக்கு விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் கடவுளை நினைக்க வேண்டும். கிறிஸ்துவும் அவரை நினைத்தார். உதாரணமாக பிரம்ம பாபா சென்றாலும் நீங்கள் சிவபாபாவையே நினைக்க வேண்டும். சரீரம் நிச்சயம் நீக்கப்படும், நீங்கள் அந்த ஒரே ஒருவரை நினைக்க வேண்டும். சிவபாபா கூறுகிறார், என்னை நினையுங்கள். நீங்கள் சரீரதாரிகள் யாரையுமே நினைக்க கூடாது, ஆத்ம உணர்வுள்ளவர் ஆகுங்கள். சரீரதாரிகள் எல்லோரும் ஏற்கனவே மரணித்து விட்டார்கள். தந்தை கூறுகிறார், என்னை மட்டும் இனியுங்கள். உலகத்தில் அவர்கள் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் துன்பப்படுத்துகிறார்கள். இங்கே நாங்கள் உங்கள் காதுகளிலே ஒரு விஷயத்தை கூறுகிறோம், அது மிக லேசானது. என்ன விஷயம்? அல்பாவும் பீட்டாவும், தந்தையும் ராஜ்யமும் இனியுங்கள்.
இதுவே மண்மனாபவ என்பதன் அர்த்தம். ஏனைய அனைத்தும் விபரமாகும். தந்தையே நன்மை பயப்பவர். குழந்தைகளாகிய நீங்களும் நன்மை பயப்பவர்களாக வேண்டும். இன்று எத்தனை பேருக்கு நீங்கள் நன்மை செய்தீர்கள் என்பதற்கான அதிகளவு ஆதாரங்களை குழந்தைகளாகிய நீங்கள் கொடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நீங்க இன்னைக்கு நன்மை செஞ்சீங்க என்று சொல்லுவோம்மா. ஒவ்வொருத்தரும் எத்தனை பேருக்கு டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னு எண்ணிப்பான். பாபாவுக்கு பிறகு சொல்லுவோம் எத்தனை பேருக்கு நன்மை செய்யும். இப்பதானே சீசன், எங்களுக்கு எல்லாரும் கோயில திருவிழாண்டா வந்து கடையை போடுவீங்க. நாங்களும் கோயில திருவிழாண்டா போய் கடையை போட்டு கொண்டிருக்கோம். அப்படித்தான் செய்கிறது இந்த வியாபாரிகள். எங்கெல்லாம் திருவிழாக்களும் அங்க உடனே போய் கடையை போட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை பயப்பதற்காக எங்கும் போக வேண்டும். ஒரு தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக சுற்றித் திரிய வேண்டும். நீங்கள் வேறொரு யாத்திரைக்கு போக தேவையில்லாத வகையில் நான் உங்களுக்கு அத்தகைய ஒரு யாத்திரையை கற்பிக்கிறேன். மண் மனாபவ, உண்மையில் நீங்கள் யாத்திரிகர்களுக்கு பின்னால் போக வேண்டும். மிகவும் கூர்மையான புத்தி தேவைப்படுகிறது. யாத்திரிகர்களுக்கு பின்னாலே என்றால் யாத்திரை போறாக்களுக்கு பின்னால நாங்க போறோம் என்றா அவளுக்கு அந்த செய்தியை கொடுக்குறோம். மற்றது ஆக்கள் கூட இருக்கிறதுக்கு போறோம். இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய இப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்லுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோ. தந்தையை நினைப்பதே ஒரு வைரத்தை போல் ஆவதற்கான வழியாகும். ஒரு சிப்பி கூட செலவழிக்காமல் நீங்கள் சொர்க்கராஜ்யத்தை புரிவீர்கள். ஒரு சிப்பி கூட செலவழிக்காமல் நீங்கள் சொர்க்கராஜ்யத்தை பெறுவீர்கள். எனவே எப்பொழுதும் ஒரே ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். எதையாவது கேட்பதை விட மரணிப்பதே மேல். ஆனா நாங்க மதுவன் போனா என்னோட தீதிக்கு பின்னால திரிஞ்சு திரிஞ்சு எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டுதான் தெரியும். தீதி எங்கள்கிட்ட அது இல்லை இது இல்லை பேச்சு வாங்கி வாங்கி பின்னால நீங்களும் கேட்டுக்கிட்டு சாமான் சேர்த்த அந்த கேட்கறத சொல்லி இல்ல பாபா. வெளியில போய் ஆக்கள்கிட்ட நாங்க இன்னைக்கு யாரு கேட்கறதுன்னு சொல்றோம். அது வேணும் இது வேணும். நீங்கள் தந்தையிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறீர்கள். எனவே இதையும் கேட்காதீர்கள். வளமையான பிஐபியை சந்திக்க போறேண்டா பப்ளிக் டேண்டா எல்லாரும் ஏதோ ஒன்றை கேட்க வந்திருக்கணும். ஆனா நாங்க அதுக்கு ஏதோ ஒன்றை கொடுக்க போயிருப்போம். இன்விடேஷன் கொடுக்க போவோம், அல்லது பிளெஸிங்ஸ் கொடுக்க போவோம், அல்லது சீனியர் சார் மட்டும் இருந்தா கூட்டி கொண்டு போயிருக்கோம். இதை சந்திக்கிறது அவை கேப்பினும் உங்களுக்கு என்ன உதவி செய்யும். நாங்க சொல்லுவோம் நீங்க இந்த ஞானத்தை நல்லா படிச்சீங்கன்னா காணும் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை நினைங்க சொல்லி அவைக்கு ஏதாவது கொடுத்து போட்டு வேறது. அப்புறம் தாங்களாவே ஏதாவது செய்யணும்னு நினைச்சு கொண்டு முன்வருவீங்க. நன்மை பயப்பவராகி எல்லோருக்கும் உண்மையான பாதையை காட்டுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்ப்பதால் அவற்றை அதிகரிக்கின்ற ஒரு யோகி ஆத்மா ஆகுங்கள். எல்லா பொக்கிஷங்களையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து யோகி ஆத்மா ஆகுங்கள். பாப்தாதா குழந்தைகளாகிய உங்களுக்கு பரீட்சார்த்தம் செய்து பார்ப்பதற்கு பொக்கிஷங்கள் நிறைய
தந்திருக்கிற அவற்றினால் நீங்கள் எவ்வளவுக்கு பரீட்சித்து பார்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு முன்னேறுவீர்கள். நீங்கள் முன்னேறவில்லை என்றால் பரீட்சித்து பார்க்கவில்லை. யோகம் என்றால் விடயங்கள் மூலம் பரீட்சார்த்தம் செய்து பார்ப்பதாகும். ஆகவே உங்களுடைய சரீரம் மனம் செல்வம் அல்லது பொருட்களுக்கு தகும் பொருட்களுக்கு தந்தை உங்களை ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் ஆக்கியிருப்பதால் கவனீனமாக இருந்து அவற்றை வீணாக்காதீர்கள். ஆனால் அவற்றை பயன்படுத்தி 10 மடங்காக அதிகரியுங்கள். சிறிதளவு செலவோடு அதிகளவை அடைபவர்களாக இருங்கள். இதுவே பரீட்சார்த்தம் செய்கின்ற ஒரு யோகி ஆத்மாவின் அடையாளம் ஆகும். என்ன அடையாளம்? சிறிதளவு பயன்படுத்தி சிறிதளவு செலவோட அதிகளவு பலனை அடைபவராக இருக்கிறது. இது பரீட்சார்த்தம் செய்கின்ற ஒரு யோகி ஆத்மாவின் அடையாளம் ஆகும். நிறைய செலவழிச்ச சேவை ஒன்று செய்யறதுக்கும் குறைய செலவுல நிறைய பேர் நன்மை அடைகிற மாதிரி செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. குறைய செலவுல நிறைய பேர் நன்மை அடைகிற மாதிரி செய்திருந்தா நான் அங்க மிச்சம் என்னத்தை நம்பி போய் கொண்டிருக்கேன்? பாபாவுக்கு யோகத்தை நம்பி. ஸ்லோகம்: பாவ செயல்களையும் விகாரங்களையும் துறப்பதுதான் உண்மையான துறவரம். உண்மையான துறவரம் என்பது பாவ செயல்களையும் விகாரங்கள் எங்களுக்கு இருக்கைக்கு தான் நீ பாவ செயல் செய்வோம். விகாரத்தை துறந்தனா பாவ செயல்கள் செய்ய மாட்டேன். அதுதான் உண்மையான துறவரம். ஓம் சாந்தி. என்ன சொல்றாரு பாபாண்டி? என்ன சொல்ற? ஒரு சல்லி செலவில்லாமல் ஜீவன் முக்தி பெறுகிறோம் சொல்ற. வேற என்ன சொல்ற? விவேகமான கூர்மையான புத்தி உள்ளவர்கள் என்ன செய்யணுமா? தாங்களும் நினைவு யாத்திரையில இருந்து தந்தையை நினைவு செய்யப்பட்ட மற்றவர்களுக்கும் பாதிய காத்திருந்தோம். அதுக்கு என்ன செய்வேனுமா? பாபா சொல்றார், முரளியை கேட்டு அதை திருப்பி சொல்றதுன்னு பெரிய விஷயம் இல்லை என்ற. பெரிய பெரிய விஷயம், புதிய புதிய வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறதும் மற்றவர்களுக்கு இந்த பாபா அந்த செய்தி போச்சே. வேற ஆட்டையும் ஒன்றையும் கேட்க வேணாம்னு சொல்றேன். இது கேட்கறத விட அது இல்லாமலே இல்லாமல் போறது பரவாயில்லைன்னு சொல்றேன். இறப்பதை விட இறப்பதே மேல் சொல்றேன். குறைஞ்ச செலவுல நிறைய சேவை செய்யறதுதான் யோகி ஆத்மாக்கள் சொல்லி சொல்றேன். எல்லாத்துக்கும் பௌதீகமா வழி தேடக்கூடாது. பாபாட்டேன்னு நீங்க ஆஸ்தியை பெறுவீங்க, அதாலேயே வெளியில போறீங்க கேட்கறீங்க. ராஜரீகமா சேவை செய்யும், சேவை செய்யல. பொக்கிஷங்கள், பாபாங்களுக்கு நிறைய பொக்கிஷங்கள் தந்திருக்கிறார். அதெல்லாத்தையும் பயன்படுத்தி எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்க சொல்ற. சேவை செய்திகளை பாபாவுக்கு சொல்லுவோம் சொல்ற. இதுவரையில யாரும் வந்து எனக்கு நான் இவ்வளவு பேருக்கு நன்மை செய்தான் சொல்ல கம்ப்ளைண்ட் பண்ற பாபா. ஒருத்தர் வந்து எனக்கு நியூஸ் சொல்ல பாபா ஒருத்தரா கால் பண்ணி கேட்டோன் இருப்பாரோ, பிரகாஷ்மணி நீ என்ன சேவை செய்த, சாந்தாமணி நீ என்ன சேவை செய்த, பாபா கட்டுன்னு இருக்க மாட்டார் தானே, அப்படி செய்திருக்க மாட்டார் தானே, இல்லையில் தானே சொல்ல வேணும். அப்படி ஒரு ஆள்கிட்ட இருந்து கடனால கடிதம் வராட்டி என்ன நினைப்பாரா? மாயா சாப்பிட்டு நீங்க
இந்த முந்தி சொல்லி இருக்கிறார் பாபா. வேற என்ன சொல்றாரு அன்னைக்கு? ட்ரெயின்ல எல்லாம் சர்வ் செய்யட்டா, ஒரு ஆளுக்கு சொல்லி கொண்டு கேட்க 10 பேர் சுத்த வர இருந்து கேப்பினா சொல்ற, மற்றது யாத்திரை போற ஆக்களுக்கு சர்வ் செய்யுங்க சொல்ற. வேற என்ன சொல்ற? எல்லாம் அலைஞ்சு ஒன்று திரியினோம் அங்கே இங்கே வந்து திக்கு திசையில் தெரியாம அவ எல்லாரையும் காப்பாத்துட்டா. பக்தி மார்க்கத்துல அதிக அளவு செலவு செய்யணும், ஆனா அவைக்கு பலாபலன் குறையுது. இங்க பாபா சொல்ற எங்களுக்கு ஒரு செலவும் இல்லை, ஒரு சிப்பி அளவு செலவு கூடி இல்ல, ஆனா எல்லையற்ற ஆஸ்திக்கு உரிமை உள்ளவர்கள் ஆகிறோம் சொல்ற. ஒரு வாரிசு குழந்தை பிறந்தவனையே அனௌன்ஸ் பண்ணிவிடுமா, வாரிசு பிறந்துச்சு, நான் அவ்வளோ சொத்துக்கும் அதிபதி பிறந்துச்சு, பிறந்த குழந்தை என்ன செலவு செய்தது கேட்கிறாரு மாமா. அதை பிறக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டுச்சுதா, முயற்சி செய்துச்சா, செலவழிச்சுதா, தனக்கு வீடு கட்டிச்சுதா, உடுப்பு தைச்சுதா, சாப்பாடு தேடி வச்சு கொண்டா பிறந்தது? ஒன்றும் இல்லை. அது ராஜா மாதிரி ராஜா பிறந்துட்டு அருந்திவினா, அது ராஜா என்ன ஆகினது, இவருக்கு பிள்ளையானதா, அது ராஜா வாங்கினது, ஒரு முயற்சியும் செய்யல. வாரிசு குழந்தை பிறந்து விட்டார், ராஜ்யத்தின் அடுத்த ராஜா பிறந்து விட்டார் என்று அனௌன்ஸ் பண்ணி. வேற என்ன சிஸ்டம் இங்கு இல்லைன்னு சொன்னார் பாபா? அங்க இளவரசன் பிறந்தவுன அடுத்த ராஜா பிறந்துட்டார் அனௌன்ஸ் பண்ணிவிடும், இங்க அப்படி என்ன சிஸ்டம் இல்லைன்னு சொன்னார் பாபா? இங்க குரு என்ற ஒரு சிஸ்டம் இல்லை. ஒரு குருவுக்கு பிறகு இன்னார் அடுத்தது கதியில ஏறுவர், இவர் அடுத்து குரு என்று சொல்ற அந்த சிஸ்டம் இல்லை. சிவ பாபா மட்டும்தான் எங்களுக்கு குருவாகவும் இருக்கிறார், இல்லாமவும் இருக்கிறார். பாட்ட நேரத்தை சுத்த பிற சொல்ற, வேற என்ன சொல்ற? ஸ்லோகம் ஸ்லோகத்துல என்ன சொல்ற? விகாரங்களையும் பாவங்களையும் கைவிடுறதுதான் உண்மையான துறவு சொல்ற. ஓகே, ஓம் சாந்தி.